மனிதர்களிலிருந்து விலங்குகள், பறவைகள், பூச்சிகள்னு உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நல்லா தூங்கினாதான் நம்ம மூளை நல்லா வேலை செய்யும். இதுல ரொம்பவும் வித்தியாசமான தூங்குற 9 உயிரினங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்க்க போறது டால்பின் ஸ்லீப்பிங். பொதுவா டால்பின்கள் கிட்ட நிறைய ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இதுங்க தூங்குறது. டால்பின்கள் தூங்கும் போது சுவாசிக்கிறதுக்காக தண்ணிக்கு மேல வந்துதான் தூங்குமா. ஆனா மத்த உயிரினங்கள் மாதிரி ஆழ்ந்து தூங்காதான். இதோட தூக்கத்தை யுனி எமிஸ்பியரிக் ஸ்லீப்பிங்னு சொல்றாங்க. அதாவது டால்பின்கள் தூங்கும் போது முதல்ல ஒரு பாதி மூளைய யூஸ் பண்ணி தான் தூங்குமா. அந்த டைம்ல அது இன்னொரு பாதி மூளைய வேலை செஞ்சுட்டு இருக்குமா. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பாதி மூளையால தூங்குமா. தூங்கும் போது டால்பின்கள் கண்ணையும் மூடாதான். இதனால டால்பின்கள் தூங்குறத பார்த்தாலும் அது தூங்குறது மாதிரியே தெரியாதான். சும்மா தண்ணிக்கு மேல வந்து நிக்கிற மாதிரி தான் தெரியுமா. இந்த மெத்தட்ல டால்பின்கள் அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமா. அடுத்தது பேரட் ஃபிஷ் ஸ்லீப்பிங்ல. பேரட் ஃபிஷ்கள் பயங்கர அறிவுள்ள மீனா. இது தூங்குறது பபிள் ஸ்லீப்பிங்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மீன்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பாறைகளுக்கு அடியில போய் இதுங்களோட எச்சிலேயே ஒரு பபிள் கூட்டை கட்டி அதுக்குள்ளதான் தூங்குமா. ஏன்னா இதுங்க தூங்கும் போது மத்த மீன்கள் இதை வேட்டையாடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பாதுகாப்பா தூங்குமா. இந்த மாதிரி பாதுகாப்பா இதுங்க தூங்கும் போது ஏதாவது இதுங்க கிட்ட வந்து இந்த பபிள் உடைஞ்சிடுச்சுன்னா பபிள் உடைஞ்ச உடனே அலர்ட் ஆகி அது அங்கிருந்து ஓடிடுமா. அதுலயும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா இந்த மீன்கள் 10 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமா. அடுத்தது மீ கேட். பொதுவா மீ கேட்கள் கூட்டமா தான் வாழுமா. இதுங்க ரொம்பவும் ஆக்டிவான விலங்கா. அவ்வளவு சீக்கிரமா தூங்கவே செய்யாதான். ஆனா தூங்கும் போது இந்த மாதிரி காமெடியா உட்கார்ந்துகிட்டே விழுந்து விழுந்துதான் தூங்குமா. அதுலயும் இதுல ஒரு மீ கேட் தூங்குனா இன்னொன்னு பாதுகாப்பா முடிச்சிட்டு இருக்குமா. இந்த மீ கேட்கள் ஒரு நாளுக்கு அதிகபட்சமா இப்படி விழுந்து விழுந்து வெறும் 1 மணி நேரம் தான் தூங்குமா. அடுத்தது ஸ்பாம் வேல். ஸ்லீப்பிங்ல ரொம்ப வருஷமா ஆராய்ச்சியாளர்கள் ஸ்பாம் வேல்களை ஆராய்ச்சி பண்ணாங்க. டால்பின்களும் ஸ்பாம் வேல்களும் ஒரே மாதிரி தான் ஸ்லீப்பிங்ல தூங்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 2018 பேட்ரிக் மில்லருங்கிறவர் தான் ஸ்பாம் வேல்களை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக 59 ஸ்பாம் வேல்களை தொடர்ந்து கேமரால ரெக்கார்ட் பண்ணும் போதுதான் தெரிஞ்சிருக்கு. ஸ்பாம் வேல்கள் ரொம்பவும் வித்தியாசமா இந்த மாதிரி வெர்டிகலா நின்னு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணிக்கு மேல நல்ல பிரீத் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள போய் 15 நிமிஷம் வரைக்கும் கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி அசையாம வெர்டிகலா தான் தூங்குமா. இந்த மாதிரி 15 நிமிஷம்னு ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 1 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமா. அடுத்தது எலிஃபன்ட் ஸ்லீப்பிங். ரொம்ப வருஷங்களா ஆராய்ச்சியாளர்கள் யானைகள் நார்மலா தரையில படுத்துதான் தூங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 2016 ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள் தான் யானையோட தும்பிக்கையில ஆக்டிவ் வாட்ச கட்டி செக் பண்ணும் போதுதான் தெரிஞ்சிருக்கு யானைகள் நின்னுகிட்டே தூங்குமா. பிளானட் அனிமல்ஸ்லயே பெரிய விலங்கா இருக்கிற யானைகள் ஒரு நாளுக்கு அதிகபட்சமா 2 மணி நேரம் தான் தூங்குமா. இதுங்களுக்கு எப்பெல்லாம் உடம்பு சரியில்லாம போகுதோ அப்ப மட்டும்தான் தரையில படுத்து அதிக நேரம் தூங்குமா. அடுத்தது வால்ரஸ். யானைகளோட தந்ததுக்கு மார்க்கெட்ல எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதே அளவுக்கு வால்ரஸோட பல்லுக்கும் மார்க்கெட்ல அதிக மதிப்பு இருக்கா. இதனால மனிதர்கள் இதையும் அதிக அளவுல வேட்டையாடுறாங்களாம். பொதுவா எல்லாருமே வால்ரஸ் தரையில படுத்திருக்கும் போது அது தூங்குதுன்னு நினைப்பாங்க. ஆனா இதுங்க கரையில தூங்குதான். கரையில சும்மா கண்ணை மூடிக்கிட்டு முழிச்சிட்டு தான் இருக்குமா. ஆனா இது உண்மையிலே கடல்ல இந்த மாதிரி தலைய மட்டும் தண்ணிக்கு மேல காட்டிட்டு தூங்குமா. அதுலயும் தாய் வால்ரஸ்கள் தூங்கும் போது தன்னோட குட்டிய புடிச்சுக்கிட்டு தான் தூங்குமா. வால்ரஸ்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 19 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமா. இதே மாதிரி சீட்டாஸும் தரையில தூங்காதான். இந்த மாதிரி தண்ணி மேல மிதந்துகிட்டே வந்து தூங்குமா. அதுலயும் தாய் சீட்டாஸ் முதல்ல அதோட குட்டிய வயிற்று மேல தூங்க வச்சதுக்கு அப்புறம்தான் இதுவும் தூங்குமா. அதுலயும் இதுங்க இப்படி தண்ணில மிதந்துகிட்டே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமா. அடுத்தது ஷார்க் ஸ்லீப்பிங். பொதுவா ஷார்க் மீன்கள் வேட்டையாடும் போது தனியா போய் தான் வேட்டையாடுமா. ஆனா தூங்கும் போது கூட்டமா சேர்ந்து கடலோட தரைமட்டத்துலதான் தூங்குமா. ஏன்னா ஷார்க் மீன்கள் கூட்டமா இருந்தா மத்த எந்த மீன்களும் இதுங்க கிட்ட கூட வராதான். அதுலயும் ஷார்க் மீன்கள் தூங்கும் போது கண்ணை திறந்துகிட்டு தான் தூங்குமா. ரொம்பவும் ஆபத்தா ஷார்க் மீன்கள் ஒரு நாளுக்கு அதிகபட்சமா வெறும் 9 நிமிஷம் தான் தூங்குமா. இதே மாதிரி ஆமைகளும் கடலுக்கு அடியில உள்ள பாறைகள் மேல கண்ணை மூடிக்கிட்டு தான் தூங்குமா. அதுலயும் ஆமைகள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 18 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமா. அடுத்தது அவல் ஸ்லீப்பிங். ஆமைகள் எப்பவுமே நைட்ல தான் வேட்டையாடுமா. அதனால காலையில ஃபுல்லா தூங்குமா. பெரிய ஆந்தைகளை நார்மலா மரத்துல உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு தான் தூங்குமா. ஆனா குட்டி ஆந்தைகள் ரொம்பவும் வித்தியாசமா இந்த மாதிரி தலைய கீழே வச்சு காலை நீட்டிட்டு காமெடியா தூங்குமா. அதுலயும் ஆந்தைகள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 12 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமா.
அடுத்தது நம்ம பார்க்க போறது லயன் ஸ்லீப்பிங். சிங்கங்கள் காட்டோட ராஜா மட்டும் இல்லாம காட்டோட கும்பகர்ணனாவும் சிங்கம் தானா. ஏன்னா சிங்கங்கள் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுச்சுன்னா தொடர்ந்து 18 மணி நேரம் கூட வரைக்கும் தூங்குமா. பொதுவா சிங்கங்கள் தரையில தான் தூங்குமா. யானைகள் கூட்டமா இருக்கிற இடங்கள்ல மட்டும் மரத்து மேல தூங்குமா. சிங்கங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே எல்லா சிங்கமும் எழுந்துருச்சுடுமா. இந்த மாதிரி சிங்கங்கள் தூங்கும் போது கூட அலர்ட்டா தான் தூங்குமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர்.